வானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு வேர்க்கும் கடைப்பாரை, வானம் உள்ளவரை, மையம் உள்ளவரை, யார் இங்கு மறப்பார் பெரியாரை என்பதை நினைவு கூறும் வகையில் நான் போகின்ற மேடை சிறிதோ பெரிதோ ஆங்காங்கே இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டும் பதிவு செய்து கொண்டும் இருக்கக்கூடிய சங்கிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். குறிப்பாக இந்த செய்தி இங்கே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கான செய்தி அல்ல, நான் இன்றைக்கு இங்கே பேச போது தோழர்களுக்கு எல்லோரும் தெரிந்த செய்திதான். ஆனால் இது யாருக்கானது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த வியாபார பெருங்குடி மக்கள், இந்த பூக்கார அக்கா, இந்த தேங்காய் கடை அண்ணாச்சி, டீ கடை அண்ணன், இந்த காய்கறி கடை வச்சிருக்கிற அண்ணாச்சி இல்லையா, ஆட்டோல போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்காக தான் இப்ப நம்ம பேச போறோம். அவங்களுக்காக தான் பேசவும் செய்யணும். ஏன்னா நமக்கு தான், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமே, இப்ப நமக்கு தான் பேசணும். இப்ப எதுக்கு இந்த கூட்டம்? கருப்பு சட்டை போட்டு ஒரு அண்ணாச்சி உயரமா பேசினார, கண்ணாடி போட்டு, அவர் யாரு? அவர் பேர் ராமகிருஷ்ணன். அவர் தான் இந்த அமைப்புக்கு பொதுச் செயலாளர். சரி, இப்ப அவர் இங்க ஒரு கூட்டத்தை நடத்திருக்காரு. எதுக்கு நடத்திருக்காரு? எம்ஜிஆர் நகர்ல அடுத்த வாட்டி அவர் தேர்தலில் நிக்க போறாரா? கிடையாது. ஏன்னா அவங்க அமைப்பு தேர்தலையே போட்டியிடாத அமைப்பு, தேர்தலில் போட்டிட மாட்டாரா? அப்ப எதுக்கு அவருக்கு இந்த வேலை? சரி, அவர் இந்த ஊர்ல ஏதாவது கவுன்சிலருக்காவது நிப்பாரா? இல்ல, அவர் கோயம்புத்தூர் காரர், இந்த பக்கமே வரப்போறது இல்ல. அப்புறம் எதுக்கு தாங்க இந்த கூட்டம், எதுக்கு தான் இந்த மேடை? அப்படின்னா, சில உண்மைகளை சொல்வதற்கும் உங்களுக்காக பேசுவதற்கும் அடிமைப்பட்டு கிடைக்கின்ற நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தான் அந்த கூட்டம். இங்கே ராமனை வைத்து அரசியல் செய்யலாம் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது. ராமர் கோயிலை திறந்துட்டாங்க, அது ஒருவேளை வட மாநிலங்களுக்கு கை கொடுக்கலாம், தமிழ்நாட்டில் ஒருபோதும் கை கொடுக்காது. காரணம், இது ராவணனின் பூமி, இது தந்தை பெரியார் ஈவே ராமசாமியின் பூமி, இங்கே உங்களுடைய ராமனின் அரசியல் ஈடுபடாது. என்ன சார், ஒரு கோயில் திறந்தது ஒரு பெரிய பிரச்சனையா? அக்காவுக்கு மைண்ட்ல தோணும், அண்ணாச்சிக்கு தோணும், அன்னைக்கு நாங்கெல்லாம் டிவியில பார்த்தோம், ராமரை கும்பிட்டோம், சாமிக்கு தானே நல்லது செய்யறாங்க, ஒரு கோயில் தானே திறந்திருக்காங்க, இதுல என்ன உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? கோயில் திறந்தது ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, அது இன்னொரு வழிபாட்டு தலத்தை இடித்து கட்டப்பட்டது, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. மீன்ஸ் அந்த அது அதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து இப்ப கோயில் கட்டியாச்சு. இப்ப நமக்கு பிரச்சனைக்கு வருவோம். இப்ப நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள், உங்களுக்கு வரியை குறைக்கணும், அது விலைவாசி ஏறி போச்சு, ஏதோ சிக்கல், பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் கண்ணாபின்னு ஏறி போச்சு, கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய் ஆயிட்டு, கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் மனுவை எடுத்துட்டு போய் ராமர் கோயில போய் ராமர் பாதத்துல வச்சு, ராமா ராமா, எப்படியாவது கேஸ் விலைய குறைச்சிரு அப்படின்னா ராமர் குறைப்பாரா? குறைப்பாரா? குறைக்க மாட்டாரு. அப்ப பெட்ரோல் விலையை, டீசல் விலைய, கேஸ் விலைய குறைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இந்த நாட்டினுடைய பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடிக்கு இருக்குது. அவர் என்னைக்காவது இதை பத்தி பேசியிருக்கிறாரா? இப்ப உங்களுக்கு தேவை பெட்ரோல் விலை குறையணும், கேஸ் விலை குறையணும், டீசல் விலை குறையணும், கரண்ட் பில் குறையணும், உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், இது உங்களுக்கு தேவையானதா? அல்லது இந்த பிரதமர் கோயில் கோயிலா சுத்துறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? இப்ப நான் இப்படி கேக்குறேன்னு இங்க இருக்கக்கூடிய அண்ணாச்சிங்க, அக்கா, தங்கச்சி எல்லாரையும் பார்த்து கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு குலதெய்வம் இருக்கும், வருஷம் தவறாம நீங்க எல்லாம் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பீங்க, போய் சாமி கும்பிடுவீங்க, கிடா விட்டுவீங்க, அல்லது தேங்காய் பழம் உடைப்பீங்க, பொங்கலுக்கு கோயிலுக்கு போவீங்க, புத்தாண்டுக்கு கோயிலுக்கு போயிருக்கீங்க, தீபாவளினா நோன்பு வச்சிருப்பீங்க, எல்லாம் நடந்திருக்கும்ல. இதெல்லாம் மோடி வந்துதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா? இப்படிதான் தேங்காய் உடைக்கணும், இப்படித்தான் பத்தி காட்டணும், இப்படித்தான் சூடம் காட்டணும், இப்படி ஏதாவது சொல்லிக் கொடுத்தாரா? மோடி என்ற ஒருவர் வருவதற்கு முன்பாக, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்னு வர்றதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் சாமி கும்பிட தெரியாதா? இப்ப கோவை ராமகிருஷ்ணன் கருப்பு சட்டைக்காரர், அவர் சாமி கும்பிட்டது கிடையாது. நான் சாமி கும்பிடுறவங்களுக்காக பேசுறேன், உங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடவே தெரியாதா? மோடி தான் வந்து சொல்லி கொடுக்கணுமா? அப்ப அதல்ல பிரச்சனை. மோடி பதவி ஏற்று 10 வருஷம் ஆச்சு. மோடி பதவி ஏற்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் ஒரு சிலிண்டர் என்ன விலை?
மோடி பதவி ஏற்கும் போது ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 400 ரூபாய். கேஸ் எங்க இருந்து வரும் தெரியுமா? இப்ப இந்த பூ விற்கிறாங்க அக்கா, ஒரு பொங்கல் அன்னைக்கு பூ விலை ஏறிடும், முகூர்த்த நாள் அன்னைக்கு பூ விலை ஏறிடும். ஏன்? அன்னைக்கு தட்டுப்பாடு, பூ உற்பத்தி ஆகிற இடத்துல விலை ஏறிடும், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும் விலை ஏறிடும், அப்படி இவங்களும் கொஞ்சம் விலை கூட்டி கொடுப்பாங்க. ஆனா கச்சா எண்ணெய்னு சொல்றோம், அதுல என்ன பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் எடுக்கிறான். இந்த மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சா எண்ணெய் விலை குறைந்து விட்டது, ஆனா மோடி பெட்ரோல் விலையை ஏத்துறாரு, கேஸ் விலையை ஏத்துறாரு, டீசல் விலையை ஏத்துறாரு. இப்ப இந்த பெட்ரோல் விலையால டீசல் விலையால கேஸ் விலை உயர்வால் இங்கே பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருப்பது ஹிந்துக்களா இல்லையா? அப்ப உள்ளபடியே ஹிந்து விரோத அரசு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அரசுதான். இப்ப பாஜக தான் ஹிந்து விரோதி, மோடி தான் ஹிந்து விரோதி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க சொன்னாரு கோவை ராமச்சந்திரன் தோழர் பேசும்போது, ராமர் கோயில்ல கடைசி மோடியே உள்ள வரக்கூடாதுன்னு சங்கராச்சாரியார் சொன்னார், அதையும் தாண்டி மோடி போயிட்டாரு. இப்ப நான் ஒரு டவுட்டா கேட்கிறேன், இந்த ஸ்பீக்கர் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை உள்ள ஓரளவுக்கு சாமியை தெரிஞ்சவங்க எனக்கு நீங்க உங்க மனசுக்குள்ள கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. ராமரும் பெருமாளும் ஒண்ணுதானே, ராமர் பெருமாள் கிருஷ்ணர் எல்லாம் ஒரே சாமி தானே, ஒரே அவதாரங்கள். இப்ப மோடி வந்து யார் கிடையாது? பூசாரி கிடையாது. பூசாரின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நீங்க கோயிலுக்கு போகும்போது அங்க ஒரு பார்ப்பனர் பெருமாள் கோயிலா இருந்தா நாமம் போட்டு உங்களுக்கு அந்த பூஜை எல்லாம் செஞ்சு தருவார். மத்த சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ போனீங்கன்னா திருநீர் அணிஞ்சிட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணி தருவார், நீங்க பார்த்திருப்பீங்க. அவருக்கு தான் பூசாரி. அவர் வந்து இங்கே பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அங்க பூசாரியா இருக்க முடியும் தமிழ்நாட்டில். அப்படி வச்சிருக்கான், அப்படி ஒண்ணு வச்சிருக்கிறான். ஆனா மோடி யாரு கிடையாது? பார்ப்பனர் கிடையாது. இப்ப மோடி கோயிலுக்குள்ள போறாரு, எந்த கோயிலுக்குள்ள? ராமர் கோயிலுக்குள்ள போய் மோடி பூஜை பண்றார். மோடி முறப்படி ஆகம விதிப்படி அர்ச்சகர் ஆவதற்கு ஏதேனும் பயிற்சி எடுத்தாரான்னா எடுக்கல. மோடிக்கு ஏதாவது மந்திரம் சொல்ல தெரியுமானா? தெரியாது. ஆனால் மோடியால ராமர் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ண முடியும். சங்கராச்சாரியார்கள் எதிர்க்கிறார்கள், அது இருக்கட்டும், அதை தாண்டி போய் பூஜை பண்ண முடியும். இதைத்தான் பெரியார் கேட்டார். என்ன கேட்டாரு? எப்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களில் ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு யாதவர் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு முதலியார் சமூகத்தைச் சேர்ந்தவர், எந்த சமூகமா ஆனாலும் இருக்கட்டும், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளை அந்த கோயிலுக்குள்ள விடு, அவங்க வீட்டு பிள்ளைகளும் போய் அந்த பூஜை எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னப்ப இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு சொன்னான், அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு மந்திரம்லாம் சொல்ல தெரியாது, அவங்களுக்கு எப்படி மணி அடிக்கணும்னு தெரியாது, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாதுன்னா. அப்ப முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சட்டம் போட்டார், இவ்வளவுதானே, அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருவோம். நீ எப்படி பயிற்சி எடுத்துட்டு வாரியோ அதே மாதிரி எப்படி மணி அடிக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி மந்திரம் சொல்லணும்னு எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம், ஒரு பயிற்சி கொடுத்து அனுப்புறோம்னு சொன்னாங்க. அப்படி பயிற்சி எடுத்து முறைப்படி அர்ச்சகர் பயிற்சி எடுத்து, நான் சொன்ன இப்ப எல்லா சாதியைச் சேர்ந்த பிள்ளைகளும் தயாராக இருக்கிறார்கள், இந்த பார்ப்பனர்கள் உள்ள விட மாட்டேங்கிறான். நீ யாருப்பா? நாடாரா? மந்திரம்லாம் தெரியுமா? தெரிஞ்சாலும் உள்ள விட மாட்டேன். நீ யாரு? நாடாரா? அப்ப வெளியில போ, உனக்கு கோயில் இடம் கிடையாது. நீ யாரு? தேவரா? உனக்கு இடம் கிடையாது. நீ யாரு? யாதவரா? உனக்கு இடம் கிடையாது. இங்க யாருக்கு மட்டும்தான் இடம்? பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இடம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மோடி பார்ப்பனர் இல்ல, ஆனா மோடியால ராமர் கோயிலுக்குள்ள போக முடியும், அது தீட்டாகாது, அங்க ஆகம விதி இல்ல. அப்ப மோடி ராமர் கோயிலுக்குள்ள போக முடியும்னா ஏன் எங்க வீட்டு பிள்ளைங்க முறைப்படி அர்ச்சகர் பயிற்சி பெற்ற பிள்ளைகள் இங்க டி நகர்ல இருக்கக்கூடிய நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொன்னமான ஒரு கோயில் இருக்கு, அந்த பெருமாள் கோயில போய் பூஜை பண்ண கூடாதுன்னு கேக்குறோம். நானும் கோவை ராமகிருஷ்ணனும் இதைத்தான் கேக்குறோம். இது யாருக்கானது? நாளைக்கு அவரா போய் பூஜை பண்ண போறாரு? இல்ல, அவருக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சாமி நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க எல்லாம் கேட்கணும், பாஜக காரன் கேட்கணும். எப்ப அங்க வா, நீ ஹிந்துக்களுக்கு ஹிந்துக்களுக்கு, நானும் ஹிந்து தான், என்னை ஏன் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கன்னு அவன் கேட்கணும். உங்களுக்கு சுயமரியாதை இருந்தா சோத்துல உப்பு போட்டு தில்லா கேட்கணும். ஏன்னா நாங்க மட்டுமா சோத்துல உப்பு போட்டுக்கீங்க? நாங்க மட்டுமா வழக்கம் வாங்கணும்? நாங்க மட்டும்தான் பிரச்சனை சந்திக்கணுமா? எவ்வளவு வழக்கு தெரியுமா அவங்களுக்கு? தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சந்தித்திருக்கக்கூடிய வழக்குகள் அவ்வளவு. அவங்களுக்கு எதனால என்ன லாபம்?
அப்ப உங்களுக்காக ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறான், வழக்க சந்திப்பான், ஊர் ஊரா போய் தொண்ட தண்ணி வழியா கத்துவான். நான் நேத்து விசிகா மாநாடு திருச்சியில கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கால் கெடுக்க நின்று தொண்டை வலிக்கு அங்க கத்துனேன். இன்னைக்கு காலையில ஒரு பயிற்சி முகாம் அங்க கத்திட்டு விமானத்தின் மூலமா இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு நான் போய் கோயிலுக்குள்ள மணி அடிக்க போறேனா? இல்ல, உங்களுக்கு தான் கேட்கும். அப்ப உங்களை ஏமாத்துறான். ஏன் ஏமாத்துறான்? அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப ஐயா சொன்னாரு, பார்ப்பனர்களுக்கு எந்த ஒரு தனி சட்டம் மணிநீதியை கொண்டு வந்தா, இப்ப அடுத்தது பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, மனுநீதி சட்டம் சொன்னார். அது என்ன சார் மனுநீதி சட்டம் அப்படின்னா? வேற ஒண்ணும் இல்ல, மனுநீதி சட்டம் என்றால் என்ன நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மனசாட்சி உள்ளவர்கள் கேளுங்க. நான் பல மேடைகள் இதை சொல்லியிருக்கேன், எல்லா மேடைகளையும் சொல்லியிருக்கேன், இதை சொல்லி ஆகணும், மீண்டும் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். மனுநீதினா என்ன? குஜராத்ல குறிப்பா தாய்மார்கள் கேளுங்க, பாஜக காரனுக்கு எதிராக ஏன் நாங்க கத்துறோம், ஏன் ஆர்எஸ்எஸ் எதிராக மேடமடியா கத்துறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குஜராத்ல ஒரு 5 மாச கர்ப்பிணி பெண், 5 மாசம் வயித்துல கர்ப்பம், கையில ஒரு 3 வயது குழந்தை தோல்ல போட்டிருக்கா அந்த தங்கச்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த 5 மாச கர்ப்பிணிய பாலியல் பலாத்காரம் செய்யறான். அந்த குழந்தை தாய்மார்களே கேளுங்க, உங்க வீட்டுல இப்படி ஏதாவது நடந்துச்சா நீங்க விட்டுறீங்களா? அந்த குழந்தை தோல்ல கிடக்குற குழந்தை அவங்க அம்மாவை இறுக்கி கட்டிக்குது, அம்மா அம்மானு கத்துது. அந்த குழந்தைய பிடுங்கி அது காலை பிடிச்சி தரையில கல்லுல அடிச்சு அந்த 3 வயசு குழந்தைய கொண்டுட்டான். அந்த 5 மாசம் கர்ப்பிணி பலாத்காரம் செய்யப்பட்டா. இப்ப நீதிமன்றத்துக்கு போற அழுதா, ஐயா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நீதிபதி எனக்கு ஏதாவது நியாயம் கொடுங்கன்னு. நீதிபதி எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு 11 அயோக்கிய பள்ளிகளை, அயோக்கிய பள்ளிகளை நீங்க 11 பேரும் காரணம்னு இங்க தெரிஞ்சு போச்சு, ஆதாரத்தோட நிரூபணம் ஆயிட்டு எல்லாரும் ஜெயிலுக்கு போங்கடா, எல்லாத்தையும் ஜெயில போட்டாரு. பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு, மோடி ஆட்சிக்கு வந்தாரு, என்னது இந்த ஆளுங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில போடுறதா? கூடாத எல்லாரையும் விடுதலை பண்ணு, கொடூரமா 5 மாச கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் செய்து 3 வயசு குழந்தைய கொலை செஞ்ச அந்த குற்றவாளிகள் அத்தனை பேரையும் பாரதிய ஜனதா கட்சி அரசு, இந்த நாட்டோட பிரதமர் மோடி, குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடுச்சு. அந்த பெண் கதறிட்டா, இல்லையா எனக்கு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா அப்படின்னு கதறா. இப்ப ஏன்டா இவனுங்களை விடுதலை பண்ணீங்க அப்படின்னு ஒரு என்ன மாதிரி ஒரு பத்திரிகாரன் போய் கேட்கான் பாஜக காரன், பாஜகவோட ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ போய் கேட்கறான், ஐயா இவங்க எல்லாம் விடுதலை பண்ணிட்டீங்களே ஏன்னு. இங்கதான் மனுநீதி வருது, கவனிங்க. மனுநீதி மனுநீதினா வேற ஒண்ணும் இல்ல, ஏன் இவங்க எல்லாம் விடுதலை பண்ணீங்கன்னு கேட்கறாரு. அந்த பாஜக காரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரிகளே கேளுங்க, காதை கொடுத்து, ஏன் இவ்வளவு கொடூர குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பாஜக எம்எல்ஏ சொன்னார், ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் பிராமணர்கள், பிராமணர்களை தண்டிக்க கூடாதுன்னு மனுநீதியில இருக்குது. பிராமணர்கள் எவ்வளவு கொடூர குற்றம் செஞ்சாலும் முன் மண்டல இருக்கக்கூடிய கொஞ்சம் முடிய மட்டும் வெட்டி விட்டணும், வலிச்சு விட்டணும், அவ்வளவுதான் அது தண்டனை, உச்சபட்ச தண்டனை. இப்படிதான் இருந்துச்சு இந்தியால. வெள்ளக்காரன் வந்தான், வெள்ளக்காரவனுக்கு இதெல்லாம் தெரியாது, இவன் பிராமணன் இவன் சூத்தனை அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. வெள்ளக்காரனுக்கு அவன் சட்டம் தான், அவன் தான் சொன்னான், என்னடா இது அநியாயமா இருக்கு, இவனுக்கு ஒரு சட்டம், இவனுக்கு ஒரு சட்டம், இவன் கொலை பண்ணா பிடிச்சி உள்ள போடுற, இவன் கொலை பண்ணா வெறும் மயிரை மட்டும் சிறச்சு விட்டுற, என்னடா நடக்குது இந்த நாட்டில், அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்று மெக்காலே அன்றைக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் இன்னி வரைக்கும் ஹெச் ராஜா மெக்காலே ஒழிக, மெக்காலே ஒழிகன்னு கத்திட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டம் வந்ததால் 11 பார்ப்பனர்களும் சிறைக்குள் சென்றார்கள். ஆனால் பாஜக என்ன பண்ணிடுச்சு, மனுநீதிப்படி பிராமணர்களுக்கு தண்டனை கிடையாது, வேற வழி இல்ல, இந்த சட்டம் இருக்கு, அதனாலதான் உள்ள போயிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் வெளியில விடு. இப்ப நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது, உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, பதறி போய், இனிய அநியாயமா இருக்கு, இவ்வளவு கொடூர குற்றத்தை செஞ்சவங்களை இப்படி வெளியில விட்டுட்டீங்க, இதெல்லாம் செல்லாது, எல்லாரையும் திருப்பி பிடிச்சி உள்ள போடு, எல்லாரும் சரண்டராக சொல்லுங்கிறாரு. எல்லாரும் சரண்டராக சொன்னா அவ்வளவு பேரும் தலைமறைவாயிட்டான். இப்ப இந்த சட்டம் இருக்கப்படிதான் இந்த பிரச்சனை, இந்த சட்டத்தையே மாத்திட்டா. இப்ப அதைத்தான் பாஜக செய்ய போகுது. இப்ப 3-4 மாசத்துல எலெக்ஷன், தேர்தல் முடிச்சு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும். மாற்றப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய கடைக்கார அண்ணாச்சிக்கு ஒரு சட்டம், தள்ளுவண்டியில காய்கறி விற்கிற அண்ணாச்சிக்கு ஒரு சட்டம்,
பார்ப்பனர்களுக்கு ஒரு சட்டம். அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு என்ன கிடையாது, தண்டனை கிடையாது. இதுதான் மனுநீதி, வேற ஒண்ணும் இல்லை. இந்த மனுநீதி எங்க இருந்து தொடங்குச்சு, ராமர் கோயில் திறந்தாங்க இல்ல, அந்த ராமாயணத்திலே தொடங்குச்சு. நான் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க நம்பலன்னா ராமாயண புத்தகத்தை வாங்கி படிங்க, நான் சொன்னது அதுல இருக்குதா இல்லையான்னு பாருங்க. அல்லது வரக்கூடிய அந்த பாஜக காரங்க யாராவது வந்துடா, இப்படி எம்ஜிஆர் நகர்ல மீட்டிங் நடந்துச்சு, செந்தில் வேல்னு ஒரு தம்பி வந்திருந்தாப்ல, அவர் கேட்டாரு இப்படி இருக்கா இல்லையான்னு, உண்மையா இல்லையா எனக்கு எடுத்துக்காட்டு ஆதாரத்தோடு காட்டுன்னு கேளுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த மனுநீதி எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் சாமி கும்பிடப்படாது நியாயமா தெரியுமா, நீங்க எல்லாம் சாமி கும்பிடுறீங்களா, நீங்க எல்லாம் நியாயமா சாமியை கும்பிடப்படாது. நான் சொல்லல, ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராமன் எல்லாத்தையும் முடிச்சு, ராவணன் கூட சண்டை போட்டு எல்லாம் முடிச்சு வந்து அயோத்தியில ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டார். ராமர் அயோத்தியில ஆட்சி செய்கிறார். திடீர்னு ஒரு நாள் பஞ்சாயத்து, என்ன பஞ்சாயத்து, ஒரு பார்ப்பனர் ஓடி வர்றார். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஏதோ பார்ப்பனர் பார்ப்பனர் எல்லாரும் பேசுறாங்க, யாரோ வடநாட்டுக்காரன் நினைச்சாங்க. பார்ப்பனர்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா ஐயர் அப்படின்னு வச்சுங்க. ஒரு ஐயர் வேகமா ஓடி வர்றாரு, ராமா நாட்டுல நீதி செத்து போச்சு, நியாயம் செத்து போச்சு. என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, நீதி செத்து போச்சுன்னு. என் பையன், அவர் சொல்றாரு நான் ஒரு பிராமணன், என் பையன் திடீர்னு செத்துட்டான், திடீர்னு என் பையன் செத்துட்டான்னா நாட்டுல எங்கேயோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். தப்பு நடந்தா தான் பிராமணன் ஜாவான், இல்லைன்னா சாகவே மாட்டான். நீ தான் இதுல என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு ராமருக்கு கோரிக்கை. உடனே ராமர் சொல்றாரு, என் ஆட்சியில் தவறா, என்ன தவறு அப்படின்னா, இப்ப தப்புன்னு தப்புன்னு சொன்ன உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருங்க, ஏதோ தப்பு நடக்க ஆட்சியில் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும், ஏதாவது பெண்களை பெண்கள்கிட்ட போய் யாரோ தவறா நடந்திருக்காங்க, அல்லது கொலை பண்ணிட்டான், அல்லது கொள்ளை அடிச்சுட்டான், இதெல்லாம் தானே தப்பு. ஆனா அந்த பார்ப்பனர் சொல்றாரு, தப்பு என்ன தெரியுமா, அவர் அவங்க உட்காந்து தியானம் பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, ராமா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், பெரும் தப்பு பெரும் பாவம், ஒரு சூத்திரன் ஒருத்தன் சாமி கும்பிடுறான், தவம் பண்றான், சூத்திரர்கள் தவம் செய்யக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி சூத்திரன் ஒருத்தன் தவம் பண்றான், பிராமணர்கள் மட்டும்தான் தவம் செய்யணும், சூத்திரம் தவம் செய்யக்கூடாது என்பது மனுநீதி. மனுநீதியை மீறி சூத்திரன் ஒருத்தன் தவம் செய்யறதுனால பிராமண சிறுவன் செத்து போயிட்டான், நீ யாருன்னு கண்டுபிடிங்கிறாங்க. உடனே ராமர் என்ன செய்யறாரு, தான் வாழையெல்லாம் எடுத்துட்டு தேடி வர்றாரு. அப்பத்துல இருந்தே நம்ம தெக்கதான் அவங்களுக்கு தலைவலி. இதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு வருகிறார். தென்னிந்தியாவில் சம்புகன் அப்படிங்கிற ஒருவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். சம்புகன் தவம் செய்யறான், ராமர் போய் அவன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு தெரியுமா, ஐயா இங்க வா, உனக்கு என்ன வேணும், எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அப்படியா நான் தான் கடவுள் தந்தேன் வரம், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ராமர் அப்படி சொல்லல, ராமர் கேட்டிருக்காரு, உன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடு, உன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான், நீ பிராமணனான்னு நான் செக் பண்ணணும். சம்புகன் சொல்லிருக்க, ஐயா நான் பிராமணன் இல்ல, எங்க அம்மா பிராமணத்து இல்ல, நான் வந்து ஒரு சூத்திரன் அப்படின்னு. உடனே ராமர், சாரி ஐ எம் வெரி சாரி, இங்கே நாட் அலவுடு, சூத்திரர்கள் தவம் செய்ய அனுமதி இல்லை என்று சொல்லி தன்னோட வாளை எடுத்து அந்த சம்புகனின் தலையை வெட்டி விடுகிறார். வாளை எடுத்து அந்த சூத்திரன் தலையை வெட்டின உடனே இறந்து போன அந்த பிராமண சிறுவன் உயிரோடு வந்து விட்டானாம், ராமாயணத்துல இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் கேட்கணும், இப்ப வெட்டுப்பட்டு செத்தானே சம்புகன், அவன்லாம் உங்களுக்கு யாரு, மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்க பாட்டேன், உங்களுக்கு சித்தப்பனாவோ பெரியப்பனாவோ தாய்மாமனாவோ இருப்பான், அவனை தான் வெட்டி கொண்டிருக்காங்க. இப்ப நீங்க பாஜக காரன் வந்தா கேட்கணும், டேய் இங்க வா, மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி எங்க பாட்ட ஒருத்தன் சாமி கும்பிட்டான்னு வெட்டி கொண்டு போயிடலாமே, இது நியாயமா, நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப இதெல்லாம் நாம் பேசுகிறோம் என்பதற்காகத்தான், இதுல இதெல்லாம் உங்களை மடைமாற்றுவதற்கு தான் இப்ப இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல, மதவாதத்தை தூண்டி மக்கள் பிரச்சனைகளை மறைத்து திசை மாற்றுகிறார்கள். இதத்தான் பெரியார் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுத்தாரு, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மானத்தோட சிந்தி இதை கேளு. உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க, இருக்கக்கூடிய நீதிபதிகளில் பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய பெரிய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் யார்தான், உங்களுக்கு உங்க மொழியில எளிய மொழியில சொன்னா எல்லாம் ஐயர் சாமி, ஆமா அவங்கதான். ஏன்னா நம்ம எல்லாம் முட்டாப்பல் இல்ல, ஒருத்தனுக்கு அறிவு கிடையாது, உங்களுக்கு அறிவு தான் நீங்க கேட்கணும்ல, உங்களுக்கு தான் இல்லையே, நீங்க கேட்கணும்ல, என்ன கேட்கணும், ஏன்டா எங்கிட்ட ஒருத்தனுக்கு அறிவு இல்லையா, ஏன்டா எங்கால ஒருத்தன் இல்லையான்னு கேட்கணுமே, அவன் வச்சுதான். சரி, இப்ப எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. நீங்க யாராவது, நான் சேலஞ்சு பண்றேன் உங்களுக்கு, எவ்வளவு வேணாலும் நான் சேலஞ்சு பண்றேன், நீங்க இதே இடத்துல மேடை போட்டு
பாஜகவோ ஆர் எஸ் எஸ் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எம்ஜிஆர் நகர் வாசிகள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு, சரியா? சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசாங்கம், ஒரு ராணுவம் உருவாச்சா? ராணுவம் உருவாச்சு. சுதந்திரம் அடைந்த உடனே பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சண்டை, சீனாவுக்கும் நமக்கும் சண்டை, நிறைய சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையில எல்லாம் ராணுவ வீரர்கள் வீரச்சாவு அடைந்தார்கள், எல்லையில் வீரச்சாவு. அப்படிலாம் நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்கல்ல, பார்த்திருப்பீங்க. நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், நிறைய நீதிபதிகளாக இருக்கிறார்கள், எல்லாத்திலும் இருக்காங்கல்ல. என்னைக்காவது ஒரே ஒரு பார்ப்பனர் இப்படி போர்ல செத்தான்னு நீங்க எவனா படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கியா? ஆர்டிஐல ஐயாவுக்கு நான் பணிவான கோரிக்கை வைக்கிறேன். ஐயா துரைசாமி அவர்கள் இந்த வரல வழக்கறிஞர் இளங்கோவன் வந்திருக்கிறார். ஆர்டிஐல உள்ளபடியே ஒரு தகவல் கேட்கணும். அப்படி இதுவரைக்கும் இந்தியாவுக்காக நடைபெற்ற போர்களில் உயிர் நீத்த வீரச்சாவடைந்த பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்கணும். ஆனா இந்த நாட்டில் வீரச்சாவடைந்த இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக வீரச்சாவடைந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமியர்களை இவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கா, இஸ்லாமியர்கா, நாடார், வன்னியர், தேவர், கவுண்டர், எல்லா சமூகத்தினரும் இருக்கிறார்கள். பார்ப்பனர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கிடையாது. ஆனா நமக்கு தேசபக்தி வகுப்படுத்தான். ஏன் சார் ராணுவத்தில் இல்லையா சார்? இருக்க மாட்டார்கள், இருக்க கூட. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் இப்ப சொன்னாரு சுப்பிரமணிய சாமி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுப்பிரமணிய சாமி போன எலெக்ஷன்ல நம்ம நாட்டினுடைய பிரதம அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் ஒன்றை போடுகிறார், சவுக்கிதார் அப்படின்னு அவருடைய சமூக வலைதளங்களில் போடுகிறார். சவுக்கிதார் என்ன அர்த்தம் தெரியுமா? சவுக்கிதார்னா பாதுகாவலன், ராணுவ வீரன் அப்படின்னு அர்த்தம். சுப்பிரமணியசாமி தன்னோட பேஜ்ல சவுக்கிதார்னு போடல. சுப்பிரமணியசாமி போய் கேட்காங்க, ஏன் நீங்க போடல? சுப்பிரமணியசாமி தெளிவா உண்மையை சொன்னார், உள்ளபடியே உண்மையை சொன்னார். நான் ஏன் போடணும்? சவுக்கிதார் என்றால் சத்திரியன், போரில் பங்கேற்பவன் என்று அர்த்தம். நான் சவுக்கிதார் இல்ல, நான் பிராமணன், அதனால நான் போட மாட்டேன். உங்களுக்கு புரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சமத்தா பேஷா பாதுகாப்பா எங்க ஆத்துல இருப்பேன், சண்டை போடுறதுக்கு அதுக்கு நாங்க அடியாட்கள் வச்ச மாதிரி வச்சிருக்கோம். அவனுக்கு என்ன செய்வோம் நாங்க? அப்பப்ப ஊட்டி விடுவோம், மதவெறியை ஊட்டி விடுவோம். இது தெரியாம நம்மால் தான் முதல் வரிசையில் நின்று சண்டை போடுவான் ஏய் அப்படின்ட்டு போய் என்ன பண்றது? கேட்கணும்ல சாமி. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்னைக்கா கூப்பிடுங்க சாமி. ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு, ஒரு சாலை மறியல் இருக்கு, சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். நீங்க வாங்க, நீ அவனே அப்படி கூப்பிடுங்க பாப்போம், வருவானா? வரமாட்டான். அப்ப அவன் தெளிவா இருக்கான். அப்ப இதெல்லாம் மறைமாற்றுவதற்கு இன்றைக்கு நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்தியாவிலேயே அதிகமான கோவில்கள் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான். இங்க பெரியார், எஸ் பெரியார் மண், திராவிட இயக்கங்கள் தான் அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கின்றன. கோவிலே இருக்கக்கூடாது, எல்லா கோயிலையும் இடிக்கணும், கோயில் எல்லாம் வேண்டாம், சாமி எல்லாம் வேண்டாம்னு உள்ளபடியே இந்த அரசுகள் நினைத்திருந்தால் இவ்வளவு கோயில் இருக்குமா? அப்ப இந்த திராவிட இயக்கமோ திமுகவோ இங்க இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ பெரியாரியவாதிகளோ அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவர்களோ மார்க்சிய சிந்தனை கொண்டவர்களோ யாருக்கு எதிரி அல்ல. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கையில் உள்ளவர்கள். ஆனால் நீங்கள்லாம் சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்பவர்கள் அல்ல. நீங்க எல்லோரும் ஏன் சாமி கும்பிட கூடாது என்று கேட்பவர்கள். அப்ப சாமி கும்பிட உரிமை இருந்தா அது எல்லாருக்கும் வேணும்னு கேட்கிறவங்க. அப்ப அதனாலதான் இந்த கோயில் பாதுகாப்பா இருக்கு. அப்ப அப்படி அப்ப அப்ப இதெல்லாத்தையும் மறைமாற்றி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிறார்கள். இது ரொம்ப ஆபத்து. இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். ஏன் முக்கியமான ஒரு கூட்டம்? இன்னும் 2 மாதங்களில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வர இருக்கிறது. இது கோச்சேவின் பேரன்களுக்கும் பெரியாரின் பேரன்களுக்கும் நடைபெறக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தில் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது இந்த தமிழ் நாடாக, தமிழ் சமூகமாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த தியாகமும் செய்ய நம்ம தயாரா இருக்கணும். இல்லைன்னா இந்தியாவை திருப்பி யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பெரிய சிக்கல் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வாரணாசி சொந்த தொகுதி, நரேந்திர மோடியினுடைய சொந்த தொகுதி. நீங்க எல்லாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, இந்த செய்தி எல்லாம் உங்களுக்கு வருதான்னு கூட தெரியல. ஒரு பெண் கல்லூரி மாணவி
மூன்று பேர் சேர்ந்து அந்த பெண்ண பலாத்காரம் செய்யறான். மூணு பேர் யார் தெரியுமா? மூணு பேர்ல ஒருத்தன் மோடியோட போட்டோ எடுத்திருக்கான் பக்கத்துல. சார் போட்டோ எடுத்த ஒரு குத்தமா சார்? இல்ல மோடியோட சோசியல் மீடியா பேஜ் அந்த ஐடி டீம் சொல்றீங்கல்ல, தகவல் தொழில்நுட்ப அணி ஐடி டீம், அந்த ஐடி டீம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருத்தன், இன்னொருத்தன் யோகி ஆதித்யநாத்தோட ஐடி டீம் மேனேஜ் பண்றவன், இன்னொருத்தன் அமித்ஷாவோட ஐடி டீம் மேனேஜ் பண்ணக்கூடியவன், மூன்று பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவி பெண்ணை, ஹிந்து பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். மூணு மாசம் அவனை அரெஸ்ட் பண்ண, எலெக்ஷன் முடியுதுன்னு வெயிட் பண்றார் மோடி. தேர்தல் முடிகிறது, அங்கே வாரணாசியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லாரும் போராட்டம் பண்ணி இந்த அயோத்தியா பயிலுகளை கைது பண்ணலைன்னா, ராமர் கோயில் திறப்பு விழா அன்று நாங்க ராமர் கோயில் பக்கத்திலே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு வேறு வழியின்றி மூன்று பேரையும் காவல்துறை கைது செஞ்சிச்சு. இன்னைக்கு இதான் இந்தியாவோட நிலைமை. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சரி, இந்தியா என்ற இந்த நாடு என்னுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்கிறதா? சீனாக்கார ஆக்கிரமிச்சு எல்லையில ரோடப்பட்டான், வீடு கட்டி வச்சிருக்கான். இந்த மோடி இது வரைக்கும் ஒரு வாய்ச்சி ஒரே ஒரு வார்த்தை சீனாவை கண்டிச்சு பேசல. நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்களா மோடி மாபெரும் வீரர்னு? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? மோடியை போல ஒரு கோழை கிடையாது. மோடி ஆகச்சிறந்த கோழை. மன்னாமோடி துணிவு இருந்தா, ஏ சீனாவே, என் இந்திய தேசத்தை ஆக்கிரமித்திருக்கும் சீனாவே, உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். உன்னை எதை எதிர்க்கு வேணாலும் இந்தியா தயாராக இருக்கிறது. நான் உன்னை எதிர்கொள்ள தயார். என் நாட்டை ஆக்கிரமித்திருக்கும் சீனாவை என் தேசத்தை விட்டு வெளியேறுன்னு நாளைக்கு சொல்ல சொல்லுங்க மோடியை பார்த்துருவோம். சொல்ல மாட்டாரு. என்ன பயம்? தூரம் நாட்டை ஏமாத்தி. நான் எல்லா மேடையிலையும் கேட்டுக்கேன், இந்த மேடையிலையும் கேட்கிறேன், ஐயா வேண்டாம் ஐயா, ஒரே ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு மோடி வைக்க சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கணும். மோடிட்ட இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பார்கள், ஏன் பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, ஏன் கேஸ் விலை ஏறி போச்சு, ஏன் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயி போச்சு, ஏன் இந்தியாவில் வறுமை அதிகமாயி போச்சு, எப்படி அதானி மட்டும் உலக பணக்காரர்கள் வரிசையில் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறார், ஆனால் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னோக்கி சென்றிருக்கிறது. நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த நாட்டை ஆளுகிறீர்களா அல்லது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆளுகிறாரா என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பார்கள். பதில் சொல்வதற்கு மக்கற்று ஓ மை காட் என்று தெரித்து ஓடுவார் இந்த நாட்டினுடைய பிரதமர். அவன் மாநிலத்துல அவனுக்கு சோறு கிடைச்சா, தண்ணி கிடைச்சா, மருத்துவம் கிடைச்சா, ஒழுங்கா அவனுக்கு வாழ்க்கை கிடைச்சா, அவன் எதுக்கு வேலை தேடி இங்க வர்றான்? அப்ப பாஜக ஆட்சி செய்யக்கூடிய வட மாநிலங்களில் வேலை கிடையாது, பட்டினி, பசி, பஞ்சம். அவன் பஞ்சம் முறைக்கு எங்க வர்றான்? தமிழ்நாட்டுக்கு வர்றான். அப்ப தமிழ்நாடு வளமாக இருக்கிறது, வந்துட்டு இங்க வேலை பாக்குறான். அவன் நம்ம தொழிலாளி, அவன் நம்ம தோழன் தான், அவங்க வேலை பாக்குறான், மகிழ்ச்சி. ஆனா பாஜக என்ன பொய் சொல்லி, தமிழ்நாடு வளரல, வட இந்தியா வளர்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா கேள்வி. எப்ப நீ வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா, ஏன் உங்கால் எங்களை தேடி வர்றான் வேலைக்கு? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? கிடையாது. எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமாச்சு? இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குது, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா பழச மறந்துடுவோம். அதனால வந்த வேணாம், பெரியார ஏன் மறந்துட்டோம், கலைஞரை ஏன் மறந்துட்டோம், அண்ணாவை ஏன் மறந்துட்டோம்னா, கொஞ்சம் வளர்ந்துட்டோம், கொஞ்சம் சோறு கிடைச்ச உடனே நமக்கு என்ன கிடையாது, பழசு மறந்து போகும். சாதாரணமாக கிடைத்ததா இது? திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து பார்த்து போட்ட திட்டங்களால் வந்தது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. எப்படி சார் நான் சொல்றேன், 1970 நீங்க இன்னைக்கு ஒரு 60 வயதை கடந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல போற வரலாறு, 60-70 வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அப்ப பசி, பஞ்சம், பட்டினி, இங்க இருந்து பஞ்சம் பழைக்கிறதுக்கு அன்னைக்கு பாம்பே, இன்னைக்கு மும்பை, பாம்பேக்கு எல்லாம் வேலைக்கு போவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மலேசியா, பாம்பே இல்லையா, அங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் ஐஸ் வியாபாரம், இட்லி இட்லி கடை வியாபாரம், டாக்ஸி ஓட்டுறது, இப்படிலாம் பாம்பேக்கு நம்ம போனோம். இன்னைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் ஐடில டைடல் பார்க்ல லட்சங்களை சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நடந்துச்சு? கலைஞர் போட்ட திட்டங்கள். என்ன சார் திட்டம் போட்டாரு? அது சொல்லாம போனதான் பிரச்சனை. இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டு, கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார், இங்கே பெரும் பஞ்சம், பட்டினி. ஏன் பஞ்சம், பட்டினி? முதல்ல உணவு தானிய உற்பத்தி அதை பண்ணணும். உணவு தானியத்தை எப்படி உற்பத்தி பண்றது?
நிலம் எல்லாம் பெரும் முதலாளிகள்ட்ட இருக்கு, பண்ணையார்ட்ட இருக்கு. நில உச்சாரம்பு திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறார். நில உச்சாரம்பு திருத்த சட்டம் இந்தியாவில் முதல் முறையாக முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வருகிறார். நிலங்களை இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய அப்பாவி விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார். சரி, இப்ப அவங்க கைக்கு நிலம் போயிடுச்சு, அதுல விளைச்சல் பண்ணணும். எப்படி விளைவிக்கிறது? விளைவிக்கணும். விளைவிக்கணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். சரி, மோட்டர் போட்டான், பம்பு வச்சிருவான், கிணறு வச்சிருவான், ஆனா கரண்ட் பில்லு கிட்ட கூட அவன்கிட்ட வழி இருக்காது. ஏழை விவசாயி, ஏழை விவசாயிகளுக்கு மட்டுமல்ல எல்லா விவசாயிகளுக்கும் மின்சாரத்தை இலவசமாக தருகிறார் கலைஞர். அப்போ இலவச மின்சாரம், சரி உற்பத்தியை தொடங்கி. இல்ல, மோட்டர் கூட எனக்கு வைக்க முடியாது, தண்ணி கூட கிணத்துல கிடையாது, எனக்கு ஆற்று நீர் பாசனத்தை நம்பித்தான் இருக்கும். ரைட், அணை கட்டுகள் கட்ட வேண்டும். இந்த ஒரு கதை விட்டுட்டு இருக்கான்ல, இங்க நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அந்த பெரும்பாவத்தை செய்தவர்களில் கோராம நம்முடைய தோழர் கு ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் உண்டு. அவங்க எல்லாம் பார்த்து வளர்த்து விட்ட இந்த வளர்த்த கிடா மாறி பாய்வது போல அவர் அவர் இதே கருப்பு சட்டையை போட்டு தோழர்களோட மேடையில் இருந்தவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், யார சொல்லு, பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆட்சி செய்த ஒருவராவது ஒரு அணைக்கட்டாவது கட்டியது உண்டா அப்படின்னு கேட்பார். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? தான் பைத்தியக்காரா, உனக்கு தெரியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன், அணைக்கட்டுகளோட பேரோட நான் சொல்றேன், துணிவு என்னோட ஒன் டு ஒன் வா இதே மேடையில. இந்தியாவிலேயே அதிக அணைக்கட்டுகளை கட்டியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். 42 அணைக்கட்டுகளை கட்டினார். 42 தென் மாவட்டம், எங்க மாவட்டம்? எனக்கு நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டத்தில் மட்டும் நம்பியாறு, வடக்கு பச்சையாறு, கோவையாறு, பொய்யாறு, எத்தனை டேம், கொடுமுடியாறு, 42 அணைக்கட்டுகள். அப்ப அணையை கட்டுறாரு, இலவச மின்சாரம் கொடுக்கிறாரு, நிலத்தை பிடிச்சு கொடுக்கிறாரு, உரம் மானியம் கொடுக்கிறாரு, இவ்வளவுத்தையும் கொடுத்து இப்ப உணவு தானியம் உற்பத்தி தொடங்கிடுச்சு. ரைட், இப்ப நெல் எல்லாம் விளைஞ்சிட்டு, இப்ப விளைஞ்ச நெல்ல இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும். கடையில கொடுத்தா கடை மார்க்கெட் விலைக்கு தான் அவங்க விற்பாங்க, அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப நியாயமான விலையில கொண்டு போய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? அப்ப ஒண்ணு செய்யறாரு, இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தொடங்கி ஊருக்கு ஊர் ரேஷன் கடைகள். இன்னைக்கு ரேஷன் கடை யாரு திறந்தா நினைக்கிறீங்க? முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ரேஷன் கடைகள் திறந்து எல்லோருக்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, அத்தியாவசிய பொருட்கள் போய் சேர்கிறது. அப்ப முதல்ல பசி, பஞ்சம், பட்டினி என்ற ஒன்று குறைகிறது. ரைட், இதை குறைச்சாச்சு, சோறு கிடைச்சிருச்சு, போதுமா? அடுத்தது கல்வி. கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 55 வயசு 60 வயசுல இருக்கக்கூடிய அண்ணாச்சிங்களுக்கு தான், நீங்க படிக்கும் போது உங்க பள்ளிகள்ல உங்களோட கண்டிப்பா ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ போலியோ பாதிக்கப்பட்ட மாணவனோ மாணவியோ இருந்திருப்பாங்க. போலியோ பாதிக்கப்பட்டதுன்னா ஒரு கால் மட்டும் சுண்டி போயிருக்கும், மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க, காலை தாங்கி தாங்கி வருவாங்க, பாத்திருப்பீங்க. வாய் பேச முடியாத மாணவனோ மாணவியோ இருந்திருப்பாங்க, பாத்திருப்பீங்க. செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைங்க உங்களோட படிச்சிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், பாத்திருப்பீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கிட்ட போய் கேளுங்க, கிளாஸ்ல அல்ல உங்க பேரம் பேத்திக்கிட்ட கேளுங்க, உன் கிளாஸ்ல யாராவது போலியோ அட்டாக் ஆன கால் சூம்பி போன மாற்றுத்திறனாளிகளாக யாரேனும் இருக்கிறார்களா? வாய் பேச முடியாதவங்க யாராவது இருக்காங்களா? காது கேட்க முடியாதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. ஒரு பிள்ளைங்க இருக்காது. இது யாரு, சாமி வந்து வரம் கொடுத்துச்சா? இல்ல, பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால் இந்த நோய்கள் வருகின்றன என்பதை புரிந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சாமானிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை எப்படி நீக்குவது என்று முடிவெடுத்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சத்துணவை சத்தான உணவாக மாற்ற முட்டை கொடுத்தார் உணவுல. இன்னைக்கு நமக்கு முட்டை சாதாரணமா இருக்கு, வாரத்துல 3 நாள் சிக்கன் சாப்பிடுறோம். நான் சொல்றதுதான் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அன்னைக்கு தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து இதெல்லாம் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறாரு. அப்ப முதல்ல பசி பஞ்சம் பட்டினியை போக்குறாரு, ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறாரு, கல்வியை கொடுக்கறாரு. அடுத்தது மிக முக்கியமா, ஒரு சமூகம் எப்ப வளரும் தெரியுமா? நான் சொல்லல, உலக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், எப்ப ஒரு சமூகம் வளரும்னா போக்குவரத்து எப்பொழுது அதிகரிக்கிறதோ அப்போ ஒரு சமூகம் வளரும். திருப்பியும் சொல்றேன், பழைய ஆட்களுக்கு தெரியும், முன்னாடி பஸ் தனியார்த்த மட்டும் இருந்துச்சு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர்ட்ட. அப்ப நீங்க இங்க இருக்கிற நான் உட்பட நம்ம தாத்தம் பாட்டி அந்த பஸ்ல ஏற முடியாது. ஏன்னா சாதி, குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும்தான் பஸ்ல ஏறவே முடியும். கலைஞர் வந்தபோது இந்தியாவிலேயே முதன் முறையாக அந்த பேருந்துகளை எல்லாம் நாட்டுடமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி கிராமங்கள் தோறும் பேருந்து வசதியை செய்தார். அதனாலதான் பஸ் எல்லாரும் போச்சு. இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் இருக்க கலைஞர் கொண்டு வந்தது எல்லாமே இந்தியாவிலேயே முதன் முறையாக.
சின்ன கிராமம், பஸ் போற அளவுக்கு வசதி கிடையாது, அல்லது பஸ் போனா பஸ் லாபம் ஓடாது. அந்த கிராமத்துக்கு மினி பஸ் கொண்டு வந்தார். அந்த மினி பஸ்ஸால் பலன் பெற்ற கிராமங்கள் ஏராளம். அப்ப மினி பஸ் பேருந்து, நான் இன்னும் சொல்லட்டுமா, காலையில எந்திக்கிறீங்கல்ல கலைஞர், எனக்கு வந்து திமுக என்னங்க திட்டம் போட்டுச்சுன்னு கேக்குற யாராவது இருந்தா நான் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. நான் கோவை கூட்டத்துல இதான் பேசினேன், திமுக என்ன செய்தது அப்படின்னு பத்து பேர் கேட்கலாம், நீ கேட்கலாம் தப்பு இல்லப்பா, உனக்கு உரிமை இருக்கு. திமுக என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், காலையில எந்திரிச்சு போய் தேப்பை திறக்காத, தேப்பை திறக்காத. ஏன் தெரியுமா, தண்ணி வருதுல குழாயில. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒன்றை இந்தியாவில் முதன்முறையாக அமைத்து வீடுகள் தோறும் சுத்தமான சுகாதாரமான குடிநீரை தந்தவர் முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞர். நீ கலைஞர் வேண்டான்னு சொன்னா தண்ணியை திறக்காத, சரிங்களா? விவசாயியா நீ போய் மோட்டர் போடாத, ஏன்னா இலவச மின்சாரம் தந்தவர் கலைஞர். பஸ்ல காலையை வச்சிடாத, கலைஞர் என்ன திட்டம் தந்தாரு கேட்கறீங்க, பஸ்ல காலையை வைக்க முடியாது, ஏன்னா போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியவர் கலைஞர். தொழில்நுட்ப பூங்கா தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்துச்சு, உங்க பாட்டனார் வேண்டிக் கொண்டதால் கிடைத்ததா? இல்ல, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த முத்தான திட்டங்களால் வந்தது. இப்ப இதெல்லாம் மறந்துட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? இதெல்லாம் மறந்துட்டோம்னா நார்த் இந்தியால இருந்து வட இந்தியால இருந்து வந்து எப்படி உங்க கடையில வேலை பாக்குறாங்களோ, ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்களோ, இதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் போய் ஹோட்டல்லதான் வேலை பாக்குற நிலமா வரும். மறந்துட்டோம்னா பாஜக ஆட்சிக்கு வந்தா பாஜக ஆட்சி வரமாநிலத்தில் அது நடக்கல, அங்க என்ன நடக்கும் அதான் இங்க நடக்கும். அப்ப என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனை? திமுக எதை செய்யவில்லை, ஏதாவது சொல்லுங்க. இந்த கட்டிப்பாடா பிரிட்ஜு சென்னையில மட்டும் எத்தனை மேம்பாலங்கள், ஒரு மேம்பாலத்துல ஏறாதீங்கடா எவனும். திமுக என்ன செஞ்சு கேட்டா பாலத்துக்கு கீழே உருண்டு போ, தவழ்ந்து போ, எடப்பாடி பழனிச்சாமி மாதிரி நடந்து போ, பாலத்துல ஏறாத. மெட்ரோ ரயில் திட்டம் காலே வைக்க கூடாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு மெட்ரோல சொகுசா போறோம்ல. எத்தனை திட்டங்கள், எத்தனை திட்டங்கள், குடிசை மாட்டு வாரிய குடியிருப்புகள் அடிக்கிட்டே போவேணா. இன்னைக்கு இந்த முதலமைச்சர் வந்த போது காலை உணவு, காலையில சாப்பிடாம பிள்ளைல இருந்துருது. உங்களுக்கு நம்ம சென்னையில இருக்கோம், நமக்கு தெரியாது. கிராமங்கள்ல போய் பாருங்க, கொத்தனார் கையால் வேலைக்கு போவாங்க, வயல் வேலைக்கு போவாங்க, காலையில எந்திரிச்சு போகணும், காலையிலேயே களைபறிக்க போகணும், பிள்ளைல காலையிலேயே ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுத்துரு, சமைக்க முடியாது. பிள்ளைங்க பசியோட மயக்கத்தோட போய் பள்ளிக்கூடத்துல இருக்கு. இது குறித்து ஒரு ஆய்வு செய்யப்படுகிறது. பிள்ளைங்க எல்லாம் ஏன் மயக்கமா இருக்கு, காலையில சாப்பிடாம வந்துடும். என்ன சொல்றீங்க, சாப்பிடாம வந்துடும் ஆயா? தமிழ்நாட்டுல பல இடத்துல இப்படி இருக்குது. அப்ப உதித்த திட்டம் ஏன் காலையும் உணவு கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்தியாவிலேயே முதல் முறையாக பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தந்தவர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின். அதனால இடைநிற்றல் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப காலை உணவு திட்டம் பிள்ளைங்க பெண் பிள்ளைகளுடைய கல்விதாய நாட்டை உயர்த்தும். என்ன பண்ணலாம், எங்கள்கிட்ட வசதி இல்லைங்க, என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் முடிச்சோன்னா எங்கேயாவது நான் வேலைக்கு அனுப்புனா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், பிள்ளைய படிக்க வைக்க வசதி இல்லை, இல்லைன்னா நான் கட்டி கொடுத்துருவேன். வேண்டாம், வா படிக்கவை. எப்படி படிக்க வைப்ப, என்ன வசதி இல்ல, எல்லாமே இலவசமா தர்றேன். நீ எல்லாம் இலவசம் தந்தாலும் என்னால முடியாது. அந்த பிள்ளை வேலைக்கு போச்சுன்னா மாசம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வரும், பரவாயில்ல, மாதம் நான் 1000 ரூபாய் தருகிறேன், உங்கள் பிள்ளைகளை படிக்க அனுப்புங்கள் என்று சொன்னது திராவிடம். நீ படிக்க வா என்று அழைக்கிறது திராவிடம், பள்ளி வாசல்களை இடிக்க வா என்று அழைக்கிறது பாஜக. நம்ம பிள்ளைங்களை படிக்க அனுப்ப போறோமா, இல்ல அடுத்த வழிபாட்டு தளத்தை இடிக்க அனுப்ப போறமா, நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப படி படி படி. இன்னைக்கு பாஜக புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம், விஸ்வகர்மா யோஜனா. எனக்கு முன்னாடி பேசினார்ல தோழர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, விஸ்வகர்மா யோஜனா. இந்த குலத்தொழிலைத்தான் நீ செய்யணும், அதை நோக்கி பாஜக நகர்த்துகிறது. அப்ப இவ்வளவு தூரம் இன்றைக்கு நாடு. அப்ப ஒன்ன மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், போக்குவரத்து என்று எல்லாவற்றிலும் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது. நான் சொல்லல, இதே பாஜக அரசு மோடி அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. கடைசி இடத்துல எந்த மாநிலம் இருக்கு தெரியுமா, உத்தரப்பிரதேசம். முதல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள். இப்ப இது முதலிடத்திலேயே நீடிக்கணும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும் என்று நினைத்தால் நாம் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இல்லை,
பரவாயில்ல எனக்கு சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், கரண்ட் வேண்டாம், வளர்ச்சி வேண்டாம், நான் வட இந்தியாக்காரன் எப்படி இங்க வந்து வேலை பார்க்கணும், இதே மாதிரி நான் பீகாருக்கோ உத்தரப்பிரதேசக்கோ என் பிள்ளை வேலைக்கு போட்டு நினைச்சீங்கன்னா பாஜகவுக்கு நீங்க என்ன செய்யலாம், ஆதரவு அளிக்கலாம், தப்பு இல்ல. மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்றார்கள். நாம் மிருகமாகவோ சாக்கடையாகவோ மாறிவிடக் கூடாது, மனிதர்களாக இருப்போம், மனிதத்தை வளர்ப்போம், தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.